ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழினி எடிட்ஸ் யூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வேர்ட் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற சைனீஸ் டிராமாவோட எபிசோட் 7 தான் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங், அந்த பூச்சாண்டிகளான பேய்கள் இருப்பாங்களா, அவங்க இருக்கிற இடத்த காட்டுவாங்க. அங்க சிகப்பு துணிகளை வச்சு அந்த அறை முழுவதும் அலங்கரிச்சிருப்பாங்க. ஜெயில கொஞ்சம் பேரை அடைச்சி வச்சிருந்திருப்பாங்க. அப்போ ஒரு 4 முக்கியமான பேய்கள் அங்க வருவாங்க. அவங்க வந்ததும், ஐயோ சிகப்பை பாக்குறப்ப எனக்கு இப்பய பசி எடுக்க, எப்ப இந்த விழா முடிய, நம்ம எப்ப சாப்பிட அப்படின்ட்டு சொட்டத்தல பேய் ஒண்ணு சொல்லும். பார்த்து பார்த்து ஜாக்கிரதையா இருங்க, அந்த அம்மா திடீர்னு உள்ளக்க புகுந்து வந்துரும் அப்படின்ட்டு இன்னொருத்தன் சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த நேரம் நான் இப்ப இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகப்பு துணி பறந்து வரும். அந்த துணியில இருந்து ஒரு லேடி வருவாங்க. அவங்களோட ஹேர் எல்லாமே வெள்ளையா இருக்கும். அவங்க வெள்ளை பிசாசு. அப்படியே ஸ்டைல உட்காருவாங்க. உட்கார்ந்துட்டு, அம்மா நீங்களா வந்துட்டீங்கல்ல, நாங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கே விசுவாசமா இருக்கணுமா, இல்ல உங்க கூடவே இருக்கணுமா, எதுக்கு நீங்க இப்படி ஓவர் ஆக்டிங் பண்றீங்க அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்லுவான். அவன் எப்ப பார்த்தாலும் வாயை திறந்தாலே சிரிச்சிட்டு தான் இருப்பான். அவனை ஒரு குத்து குத்த தான் துணியால அப்படியே அவன் தரையில விழுந்துருவான். சரி சரி விடு விடு, விழாவை ஆரம்பிக்கலாம் அப்படின்னதும், இப்ப திருமணத்துக்கான விழா ஆரம்பிக்க போகுது, மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றப்ப ஒருத்தனை கட்டி போட்டு வாயை அடைச்சி ஒரு 2 பேர் கூட்டிட்டு வந்து முட்டி போட வைப்பாங்க. மணப்பெண்ணை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னதும் ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும், அதை லியோ கூட்டிட்டு வருவா. கூட்டிட்டு வந்து அந்த ஷீல்டு முன்னாடி வச்சுட்டு அந்த ரெட் துணியை ரிமூவ் பண்ணா அதுல வந்து இறந்த ஒரு பொண்ணோட பேர் இருக்கும். அதை பார்த்து அவனா ரொம்ப பயந்து போயிருவான், பதறிடுவான். இறந்த ஒரு பொண்ணுக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கும். இப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் மணப்பெண் முதல்ல பணிஞ்சு வணங்கணும், அவங்க அப்பா அம்மாவுக்கு பணிஞ்சு வணங்கணும், இப்ப தம்பதியரை பணிஞ்சு வணங்கணும் அப்படின்னு சொல்றப்பெல்லாம் அவனை பின்னாடி இருந்து ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவாங்க ஒரு பேய் கூட. இப்ப எதுக்காக அந்த கல்யாணம் முடிச்சு வச்சாங்க அப்படின்னா, விசுவாசமற்ற பட்டியலோட தளபதி, சாரி தலைவி, நீ இந்த மூங்குற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தின, அந்த பொண்ணு செத்து போயிட்டா, அதனாலதான் அந்த தலைவி உன்னை கண்டுபிடிச்சு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் நான் கல்யாணம் முடிஞ்ச ஃபீலிங்ல அழுதுகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சாமு காட்டுவாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் மதுபானம் வேணும் அப்படின்ட்டு ஒருத்தன் கிட்ட வந்து கேட்க, இல்ல காலியா போச்சு, வேற ஏதாவது உங்களுக்கு கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்றப்ப, இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் சிங்லிங்கையும் கூப்பிட்டுட்டு அவனோட 2 சித்தப்பாவும் படி ஏறி போய்கிட்டு இருப்பாங்க. சிங்லிங் உன பார்த்துட்டு, இவரை பார்த்து நம்ம குருஜி தோற்ற மாதிரி இருக்கே, ஆனா அவர் கொஞ்சம் குருஜி வயசானவர் மாதிரி இருப்பாரு, இவர் ரொம்ப எங்க இருக்காரு, அப்ப இவர் இல்ல அவங்க 2 பேரும் எங்கதான் இருக்காங்க, குருஜியும் வெண்மாமாவும் அப்படின்ட்டு செங்கிலிங் நினைச்சிட்டு அங்க இருந்து போவான். நல்ல வேலை இவனுக்கு தான் யாருன்னு தெரியல அப்படின்ட்டு ஜாவ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பான். மறுபடியும் இங்க பேய்கள் கூட்டத்தை காட்டுவாங்க. அப்ப அந்த ஜெயில புடிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து முட்டி போட வைப்பாங்க. எதுக்காக நீங்க இப்படி எங்களை டார்ச்சர் படுத்துறீங்க அப்படின்ட்டு ஒருத்த கேட்க, அடுத்த நிமிஷம் அவனோட உயிர் போயிரும். நான் ரூல்ஸ் சொல்ல மறந்துட்டேங்க, யாருமே எங்களோட அனுமதி இல்லாம பேசக்கூடாது அப்படின்ட்டு லியோ சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹே, அந்த கடைசிய ஒருத்தர் கேல, உன்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தோம் தெரியுமா அப்படின்னதும், தெரியும், நம்பிக்கையான துரோகம் பண்ண யாரா இருந்தாலும் நீங்க கூட்டிட்டு வந்து அவங்கள கொல்லுவீங்க, அதுதானே உங்களோட வேலையே அப்படின்னதும், உன்னை நான் பேச சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அந்த லியோ கொன்றுவா. சரி, இப்பதான் திருமணம் முடிஞ்சிச்சுல, அடுத்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டி போட்டிருந்த எல்லாத்தையுமே ஒரு 4 இது கயர் இருக்கும் அதுக்குள்ள விடுவாங்க. விட்டுட்டு நல்லா நின்னுகிட்டு இருக்கிறப்ப, இப்ப யாராவது ஒரு ஆள் மட்டும்தான் இங்க இருந்து நீங்க பிழைக்க போறீங்க, அது யாருன்னு நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க, சீக்கிரம் உங்களோட திறமைய காட்டுங்க அப்படின்னு சொன்னதும், இவங்க சொல்றத நம்பாதீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது இந்த பேய்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துல ஒருத்தர் முதன்மையா நின்று சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் பேசுறது யாருமே கேட்க மாட்டாங்க, எல்லாருமே பயந்து போய் நின்னுகிட்டே இருப்பாங்க. பேசினது போதும், சீக்கிரம் அப்படின்ட்டு லியோ சொன்னதும் அவங்க எல்லாருமே திடீர்னு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தன், வேண்டாம் வேண்டாம், நம்ம இருந்து தப்பிச்சு போகணும், சண்டை போடாதீங்க, நம்மளுக்குள்ள நமக்கே சண்டை, நம்ம யூயாங்கோட வீரர்களை நம்ம காப்பாத்தணும் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் பேச்சு கேட்காம எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆக ஆக, பாக்குறதுக்கே எவ்வளவு அற்புதமா இருக்கு, அருமையா இருக்கு அப்படின்ட்டு அந்த பேய்கள்ல ஒருத்தர் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான் எல்லாருமே. இங்க ஒரு அறையில செங்கிலிங்கோட 2 சித்தப்பாவும் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த பையனை பாருங்க, எவ்வளவு உதவக்கரையா இருக்கான், நம்ம அண்ணனுக்கு இப்படி ஒரு பையனா, அந்த அவனோட 2 அண்ணன்களை எப்படி கொண்டு இருந்திருக்காங்கன்னு தெரியுமா, அந்த பிசாசுகள் கூட்டம் உடம்பு கூட இல்லாத அளவுக்கு அப்படி கொண்டிருக்காங்க, டார்ச்சர் படுத்தி கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த பளிங்கு கவசம் கிடைக்கல, கிடைச்சிருந்தனா அவங்க கொண்டு இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப பளிங்கு கவசம் செங்கிலிங் கிட்ட இருக்குன்னு அர்த்தம், அவன் நம்ம கிட்ட மறைக்கிறானா அப்படின்னது. சரி விடுப்பா, அவன் ஒரு சின்ன பையன், அதுவும் அவன் பிறக்கிறப்ப நல்ல செல்வமா இருந்ததால அவனுக்கு எதுவுமே சொல்லித்தரா விட்டுட்டாரு அண்ணன், விடுப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதை எல்லாமே வெளியில நின்று செங்கிலிங் ஃபீலிங்கா கேட்டுட்டு அவன் அங்கிருந்து போவான். நீ இன்னும் அவனை நம்பாதண்ணா அப்படின்ட்டு உள்ளக்க ஷென் வந்து தன் மூத்த அண்ணன் கிட்ட சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் இந்த பேய்கள் கூட்டத்துல அவங்க எல்லாருமே சண்டை போட்டு ஓஞ்சு முடிச்சு எல்லாருமே செத்து போயிருவாங்க. அந்த முதல்ல பேசினால அவன் மட்டும்தான் நின்னுக்கிட்டு இருப்பான். ஆக பாக்க எவ்வளவு அற்புதம், எல்லாருமே செத்து போயிட்டாங்க, இந்த உதவக்கர கூட்டத்துல இப்படி ஒரு வீரனா அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்ல, இல்ல
இந்த ரெண்டு பேர் உயிரோட இருக்காங்க அப்படின்ட்டு அந்த தலைவி சொன்னது ரெண்டு பேரா அப்படிங்கிறப்ப ஒருத்தர் கண்ணு முடிச்சு படக்குன்னு தான் கத்திய எடுத்து அவனை தாக்க வர அதே நேரம் அவனும் தாக்குமா ரெண்டு பேருமே அந்த நிமிஷம் கீழே விழுந்துருவாங்க. ஆக மொத்தம் அங்கிருந்து எல்லாருமே செத்து போயிருவாங்க. அப்புறம் யூயாங் அரண்மனையில சொர்க்கவாசல் கூட்டத்தோட தளபதி ஹான் காத்துக்கிட்டு இருக்க அந்த யூயாங்கோட தளபதி உள்ளக்க வருவாரு. வாங்க என்ன விஷயம் உங்களை நான் வரவேற்கிறேன் அப்படின்ட்டு மூத்த சகோதரர் செங்லிங்கோட அப்பாவோட மூத்த சகோதரரான அவர் சொல்ல கர்வ் சொல்ல நான் சொர்க்கவாசல் இருந்து தெற்கு பகுதியில இருந்து வரேன். எனக்கு பளிங்கு கவசத்தை பத்தி இளவரசர் ஜின் விசாரிக்க சொல்லிருக்காரு. அதை உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அப்படின்னு. பளிங்கு கவசமா அப்படிலாம் ஒண்ணு இல்ல, அது ஒரு வெளியில வர்றதுக்கிட்டு இருக்க பொருளிதான், அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியா உண்மையாவா? இங்க பாருங்க, நீங்க இப்ப உண்மையை சொல்லிட்டேன்னா சொர்க்கவாசல் என்னைக்கு உங்களுக்கு உதவிக்காரன் நேட்டும். நீங்க இப்ப சொல்லலன்னா நீங்க எங்களை எதிரியாதான் பாக்க வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு சம்மந்தமா அப்படின்ட்டு ஹான் கேக்க, நான் தான் சொல்றேன்ல பளிங்கு கவசம் ஒண்ணு கிடையாது அப்படின்ட்டு அவர் கத்திக்கிட்டு இருப்பாரு. சரி, ஏறிப்படையில ஒரு சின்ன பையனை நீங்க தேடுறதா கேள்விப்பட்டனே அப்படின்னதோ, அது எங்களோட ஐந்தாம் படையோட பிரச்சனை, அதுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க இங்க விருந்தாளியா வந்தீங்க அப்படின்னா உங்களை நாங்க நல்லபடியா உபசரிப்போம், இல்லன்னா நீங்க இப்பவே இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானும் அங்க இருந்து போவான். செங்கிலிங்க பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, செங்கிலிங்க இவங்க பிடிக்கிறதுக்குள்ளே நம்ம எப்படியாவது இங்க பத்திரமா கூட்டிட்டு வரணும் அப்படின்ட்டு கர்வ் நினைச்சுக்கிட்டு அப்பவே அங்க இருந்து போக ஆரம்பிச்சிருவாரு. செங்கிலிங்கும் அவனோட சித்தப்பாவும் குதிரையில வந்துகிட்டு இருக்கிறப்ப வேகமா முன்னாடி போய் இவரு தான் படவீர வெளியில வந்து கேட்பாங்க. இப்பவே நம்ம இங்க இருந்து போகணும், சீக்கிரம் வாங்க நகரப்பதிக்கு போகலாம் அப்படின்ட்டு செங்கிலிங்க வேகமா அவங்க எல்லாருமே அங்கிருந்து கூட்டிட்டு போவாங்க. இது எல்லாமே ஜா ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னு பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஷென் தன்னோட அண்ணனை பார்த்து என்னாச்சுன்னா எதுக்கு இவ்வளவு அவசரமா எங்களை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேக்குறப்போ ஒரு பொண்ணு உள்ளக்க நுழைவா, கவுச்சவங்கோட பொண்ணு, அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாமா இவன் உன்னோட தம்பி அப்படின்னதும், தம்பியா அப்படின்னு கேட்க, ஆமா இவனோட பேர் செங்கிலிங், இவன் உன்னோட அக்கா, இவளோட பேர் லிங், நீ லிங்னு சொல்லி கூப்பிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. நீ அவனை கூப்பிட்டு உன்னோட ரூமுக்கு போவான், ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்னதும், வா தம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பையனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிருவா. என்னதான் நடக்குது, என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டதும், கலை உலகம் இப்ப ரொம்ப ஆபத்துல இருக்கு, மக்கள் எல்லாருமே பாதுகாப்பா இருப்பா, அந்த பளிங்கு கவசத்தை பத்தின ரகசியம் வெளியில வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அதே நேரம் அந்த அரண்மனைக்கு வெளியில ஜா வந்து நிப்பான். வாசல பாதுகாவலர்களை பார்த்துட்டும் பாதுகாப்பு அதிகமா தான் இருக்கு, அப்ப செங்கிலிங்கு ஆபத்து இல்ல, கவுச்சங் நல்லா தான் நினைச்சிருக்காரு அப்படின்ட்டு அவன் நின்று யோசிச்சுட்டு இருக்க நேரம் ஒரு வீரர் வந்துட்டு ஏதோ சைகை குடுக்கற மாதிரி இருக்கும் தான் கையால, யாருக்கு இவன் குடுக்கறான் அப்படின்ட்டு திரும்பி பார்க்க இவனுக்கு பின்னாடி ஒருத்தன் ரொட்டி வித்துக்கிட்டு இருப்பான், அவனும் அதே மாதிரியே சைகை கொடுப்பான். சொக்கவாசல சேர்ந்தவன் தானே இவன், அப்பனா யூயாங்ல இருந்து சொக்கவாசலுக்கு உளவாளி இருக்காங்க, தகவல் போகுதா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அந்த ரொட்டி வித்தவன் அங்க இருந்து நடந்து போயிருவான். அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு சந்துக்குள்ள போய் முன்னாடி நின்னுட்டு வெயிலுக்கு குடை மலைக்கு விசிறி அப்படின்னு சொன்னது, என்கிட்ட விசிறியெல்லாம் இல்லைங்க, நான் விசிறியெல்லாம் விற்கல, நான் ரொட்டி தான் விற்கிறேன், ஆனா வேற ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் குனிஞ்சு ஒரு வாளை எடுப்பான். அதை இவன் சுதாரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவன் அடிக்கிற ஒரே ஒரு அடியில சாவடியில அவன் கீழே விழுந்துருவான். அற்புதம் அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு வெண் வருவான். மூங்கில் மாதிரியே பேரு கேத்த மாதிரியே வளைஞ்சு குடுக்கிறையே ஜாவ் அப்படின்ட்டு வென் சொல்ல அவனை திருப்பி போடுவாங்க. அவன் செத்து போய் கிடப்பான். எதுக்குப்பா நீ இவ்வளவு கெட்டவனா இருக்க, என்ன மாதிரி நீயும் கொஞ்சம் நல்லவனா இருக்கலாம்ல, இவ்வளவு கொடூரமானவனா இருக்கையே அப்படின்னதும், நீ என் கிட்ட இருந்து விலகியே இரு, என் பின்னாடி ஃபாலோ பண்ணாத அப்புறம் உனக்கும் ஆபத்து தான் அப்படின்ட்டு ஜா வென் கிட்ட சொல்ல, ஆனா வென் கேட்க மாட்டான். இந்த வால் இது தேல் கொடுக்கு வால் ஆச்சு அப்படிங்க, உனக்கு தேல் கொடுக்க பத்தி தெரியுமா அப்படின்னு சாவ் கேட்டதும், எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்ப்பா, நான் ஞானி வென்பா அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த சந்தை விட்டு வெளியில வந்து வீதியில நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு பொருளை எத்தனை நாள் நகல் எடுக்கலாம், உனக்கு ஒன்னு சொல்லட்டா, பணத்தை ஒளிச்சு வைக்கிறதுக்கு முக்கியமான இடம், தேவையான இடம் பணப்பெட்டி தான், அங்குதான் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அவன் அந்த ஒரு பளிங்கு கவசத்தை கொடுத்துருப்பான், அது நகல் எடுத்து அவன் ஒரு கீது மாதிரி மாட்டி இருப்பான். அதுல கையில புடிச்சுக்கிட்டேதான் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒரு கடையில போய் ஜாவ் நிப்பான். அவன் பக்கத்துல வெண்ணு நிக்கிறப்ப ஜாவ் யதார்த்தமா திரும்புறப்ப ஒருத்தன் கையில விசிறி வச்சுட்டு இவங்களே பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இவனா அப்படின்ட்டு ஜாவ் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, என்ன எதுவும் எனக்கு வாங்கி தரப்போறியா, இங்க பாரு நீ கொடுத்து எந்த இது எனக்கு ரொம்ப பழசாயிருச்சு, அதாவது ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை தூக்கி காட்டின இவன் வேணுக்குனே தானே வென் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஜாவ் யோசிச்சுட்டு அங்க இருந்து நடந்து போயிருவான். என்னாச்சு நம்ம பிளான் பண்ண மாதிரி தானே எல்லாம் நடக்கு அப்படின்ட்டு அந்த கடையில இருக்கிற அந்த பனிப்பெண் கிட்ட கேட்க, ஆமா அது மாதிரிதான் எல்லாமே நடக்கு, மேடை அமைச்சாச்சு, இப்ப ஐந்தாம் படையா இல்ல தேல் கொடுக்க இல்ல சொர்க்க வாசலா, எது நடக்க போது சுவாரஸ்யமா இருக்குமே பாக்கலாம் அப்படின்ட்டு வென்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த நேரம் அந்த விசிறிய கையில வச்சிருந்தால அவன் அந்த கடையில வந்து ஏதோ வாங்குற மாதிரி வாங்கிட்டு திருப்பி போறப்ப அந்த பளிங்கு கவசம் மாதிரி அவன் தொங்க போட்டிருந்தால அதை ஆட்டையை போட்டு போயிருப்பான்.
வெனுக்கு அவன் தங்கிட்டு இருந்து அதை திருடிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சு வென் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஜாவ் நில்லுப்பா அப்படின்ட்டு ஜாவ் பின் தொடர்ந்து வர, அதே நேரம் சில வீரர்கள், நீங்க மாநாட்டுக்காக தான் வந்திருக்கீங்களா, உங்களோட பேர் என்ன, அழைப்புதல் வச்சிருக்கீங்களா, அப்பதான் பேரை முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அழைப்புதெல்லாம் இல்ல அப்படின்ட்டு ஜாவ் சொல்லுவான். இவன் என்னோட சகோதரர், எங்களை ஜாவ் ஜெயிங் தான் வர சொன்னாரு, ஓ அவரோட தோழர்களை நீங்க, அப்ப நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டு படை வீரர்கள் எல்லாருமே அங்கிருந்து போயிருவாங்க. பின்னாடியே வராதேன்னு சொன்னா ஏன் நீ கேட்க மாட்டேங்க, நான் உயிரோட வாழணும்னு நினைக்கிறேன், உன்னால ஏன் உயிர் போகவா அப்படின்னு சாவு சொல்ல, அதெல்லாம் நடக்காது, கவலைப்படாதப்பா, வாப்பா போகலாம் அப்படின்ட்டு வென் சாவ இழுத்துட்டு போவாங்க இருந்து. அப்புறம் ஒரு சத்திரம் காட்டுவாங்க, அந்த சத்திரத்துல ஜியாங் உட்கார்ந்துட்டு, யோ இப்ப எப்படிதான் அந்த யூயாங் படைக்குள்ள போக, நம்ம குருஜி வேற அதுக்குள்ள போ சொல்லியிருக்காரு, இவ்வளவு நாள் ஆயிருச்சு, இப்ப குருஜி மட்டும் என் கண்ணுல தட்டுப்பட்டாரு, அவ்வளவுதான் நான் காலி, எப்படி போகலாம் அது உள்ளக்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அந்த நேரம் அவங்க முன்னாடி ஒரு வயசானவர், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, நான் என் பொண்ணு பாடுவா, நான் மியூசிக் வாசிப்பேன் அப்படின்னு சொன்னது, ஒரு குடிகாரன் ஒரு மூணு பேர் அங்க இருப்பாங்க, அப்படி எங்களுக்கு ஒரு நல்ல குத்து சாங்கா பாடுங்க அப்படின்னு, இல்ல அதெல்லாம் என் பொண்ணுக்கு பாட தெரியாது, நீங்க வேற சாங்கு சொல்லுங்க, எங்களுக்கு அதுதான் வேணும், இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இழுத்து மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து சியாங்கும் வந்து முன்னாடி வந்துட்டு, உங்களுக்கு குத்துப்பாட்டு தானே வேணும், நான் பாடுறேன் ஐயா, நீங்க மியூசிக் வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி அந்த டேபிள்ல தன்னோட காலை வச்சுட்டு, நான் ரொம்ப அற்புதமா பாடுவேன், அருமையா பாடுவேன், என் கை வளைவுக்கு இப்படி அசையும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அடிப்பான், அதே மாதிரி இந்த சைடு போறப்ப இப்படி அசையும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த அடிப்பான், ஏன் நீ எங்களையே அடிக்கிறியா அப்படின்ட்டு அந்த குடிகாரங்க கேட்க, மூணு பேரையும் போட்டு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சிருவா. ஜியாங் கிட்ட அடி வாங்கி தாங்க முடியாம, உன்னை என்ன பண்றேன்னு பாரு, இப்பவே நான் ஆட்களை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கிருந்து போக, நானும் காத்துக்கிட்டு இருக்கேன், வாங்க வாங்க அப்படின்னு ஜியாங் சொல்லிட்டு திரும்ப ஒருத்தன் அவனை பார்த்து சிரிச்ச மாதிரி இருப்பான், இவன் யாரு, நீ யாரு, உனக்கும் நான் பாட்டு சொல்லித்தரவா அப்படின்னு, இல்ல 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 நான் உங்களுக்கு உணவு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னது, என்ன இவன் வித்தியாசமா பேசுனா, சரி வாங்கி தரட்டும் அப்படின்னு சொல்ல டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமேவும். அப்ப உணவு கொண்டு வந்து முன்னாடி வைப்பாங்க, நீங்க இதை சுவைச்சு பாருங்க, இங்க இது டேஸ்டா இருக்கும் அப்படின்னு, அவளை எடுத்து சாப்பிடுவோம், ரொம்ப டேஸ்டா இருக்கு, உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்டதும், என்னோட பேரு வென்னிங், நான் அமைதி படையே சேர்ந்தவன், சொல்லிக்கிறதுக்கு எது இல்ல, உணவுகளை சுவைக்கிறது தான் அப்படின்னதும், ஏங்க இதுவே எவ்வளவு பெரிய கலைங்க, சாப்பிடுங்க நல்லா இருக்குங்க, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறப்ப, மறுபடியும் அந்த அடி ஏற்கனவே முன்னாடி அடிச்சாலாம் அவங்க படை வீரர்களை கூட்டிட்டு வந்திருப்பாங்க, இங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீரன் வந்து முன்னாடி கேட்க, அதையும் என்கிட்ட கேக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, அவங்கதான் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்க அப்படின்னு, இல்ல இல்ல அந்த பொண்ணு போய் சொல்லுது அப்படின்ட்டு அடிவாங்கவே சொல்லுவா, நான் சாட்சியா இருக்கேன் அப்படின்ட்டு முன்னாடி இருந்த வென்னிங் சொன்னதும், என்ன நடந்தது அப்படின்னு கேட்டதும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, அவங்க மேலதான் தப்பு அப்படின்னு, எங்களை மன்னிச்சிருங்க, என்னங்க ஐந்தாம் படையை சேர்ந்தவங்க இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு சியாங் கேப்பான், இல்ல 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 நாங்க என்னைக்குமே எல்லாத்துக்குமே மரியாதை தருவோம், இவன் எங்க படையை சேர்ந்தவங்க கிடையாது, இருந்தாலும் எங்களை நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அங்க இருந்து போயிருவாங்க. அவ்வளவுதானா, அப்பனா சண்டை இல்லையா அப்படின்ட்டு ஜியாங் அந்த முன்னாடி இருந்த வெண்ணிங் கிட்ட கேட்க, உங்களுக்கு சண்டைனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்க, ஆ பிடிக்குமே, என் கூட சண்டை போடுறீங்களா, இல்ல இல்லங்க நான் வரலங்க நான் வரல, ஏன் வரல, பயப்படுறீங்களோ, இல்லங்க நான் உங்களை அடிச்சு உங்களுக்கு ஏதாவது காயம் வந்துருச்சுன்னா பொண்ணுங்களுக்கு காயம் பட்டா அது எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னதோ, ஐயோயோ நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்னு செய்யாங்க சொல்லுவாங்க, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னதோ, அவ சாப்பிட ஆரம்பிக்க, இல்ல இல்ல இது சூடு ஆரம்பிச்சு இன்னொன்னு கொண்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் ஜாவையும் வெண்ணையும் காட்டுவாங்க, அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு சத்திரம் முன்னாடி வந்து நிப்பாங்க, நீ என்ன மறுபடியும் குடிக்க போறியா அப்படின்னு வெண் கேட்க, இங்கதான் கலைவீரர்கள் எல்லாருமே கூடுவாங்க, இங்க நம்ம தகவலை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளக்க போக, இவனும் உள்ளக்க போகுவான், ரெண்டு பேரும் ஒரு டேபிள்ல போய் உட்காருவாங்க. அப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணியாளர் முன்னாடி வந்து கேட்க, இங்க எனக்கு மதுபானம் வேணும், ஐயோ மதுபானம் இல்லையே காலியா போச்சு, வேற ஏதாவது வேணுமா, ஆ வறுத்தரிசி வேணும் அப்படின்ட்டு கேட்க, வறுத்தரிசியா, அது ரொம்ப காஸ்ட்லி, அதுவும் இல்லாம இதை நாங்க பயன்படுத்த கூடாது, அரசாங்கத்துல இருந்துதான் பயன்படுத்துவாங்க அப்படின்னதும், கூட கொஞ்சம் ஒரு பணத்தை எடுத்து ஜாவ் கொடுத்ததும், இப்பவே உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிருவான். நீ என்ன பண்ண வறுத்தரிசியா, எதுக்கு அப்படி சொல்ற அப்படின்ட்டு வேன் தெரியாம கேட்க, கலை உலகத்துல பயன்படுத்துற வார்த்தை உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கேட்டது, இல்ல இல்ல எனக்கு தெரியும், உன்னை சோதனைப்படுத்துறதுக்காக நான் அப்படி கேட்டேன் அப்படின்ட்டு வென் ஜாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப ஜாவ் மேல நிமிந்து பார்த்தனையும், உன்னோட பூவை வேற ஒருத்தவங்க பறிச்ச நீ என்ன பண்ணுவ, நீ வளர்க்கறத அப்படின்னு கேட்டதும், நீ என்ன வளர்ற அப்படின்னதும் ரெண்டு பேரும் மேல பார்ப்பாங்க. அவ பார்த்ததுக்குன்னா வெண்ணுக்கு கோவம் வந்துடும், ஜியாங் அப்படின்னுகிட்டு இருப்பான். அதே நேரம் குடிங்க குடிங்க இன்னும் குடிங்க அப்படின்ட்டு ஜியாங் அந்த வெண்ணிங் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். உங்களோட திறமைகள் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க, நீங்க ஃபைட் பண்ணது நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு பாராட்டி சொல்லிக்கிட்டு இருக்க நேரம், உங்களை மாதிரி நீங்க பாராட்டுற மாதிரியே எனக்கு இன்னொருத்தர் இருக்காரு, அவரும் என்னை பாராட்டுவாங்க அப்படின்னதும், அப்படியா அது யாரு அப்படின்னு கேட்டுட்டு வென் வரதும், குருஜி வந்துட்டீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பான். இவன் தான் அமைதிப்படையை சேர்ந்தவன், இவனோட பேர் வென்னிங் அப்படின்னு சொல்ல, அவன் என்னடா தயங்கிக்கிட்டே, இவங்க யாரு அப்படின்னு கேட்டதோ, இவர் தான் என்னோட குருஜி, அப்ப நீங்க பனிப்பெண்ணா, ஏன் பனிப்பெண்ணா என்ன அப்படின்னு, இல்ல இல்லங்க நான் அப்படி சொல்ல வரல, அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான்,
இங்க பாரு நீ யார வேணா இருந்துட்டு போ அப்படின்னதும் நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரவா அப்படின்னு வெண்ணிங் கேக்கா முதல்ல இங்க இருந்து போடா அப்படின்ட்டு வெண் கோவமா சொன்னது சரி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிங் அங்க இருந்து போயிருவான். ஏன் குருஜி அவனை திட்டுறீங்க அப்படின்ட்டு சியான் கேக்கா நீ முதல்ல ஒழுங்க உட்காரு பார்த்தா முட்டல் மாதிரி இருக்கு அவன் கூட எதுக்கு நீ நட்பு வச்சுக்கிற அப்படின்னதும் அவன் யூயாங் கூட்டுறதுக்கு யூயாங்கோட குருஜியும் அவனோட குருஜியும் ஃப்ரெண்டா அதனாலதான் நான் அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் குருஜி அப்படின்ட்டு இவ சொல்லிக்கிட்டு இருப்பா இங்க வா ஏன் அப்படின்னு கூட்டது என்ன அப்படின்னதும் அவளோட காதை திருகி இப்படி ஒரு முட்டால் வேற யாரும் இருக்க மாட்டாங்க என்ன விட அவன் முட்டாளா இருக்கானே குருஜி அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் கீழே பாத்துட்டு ஆமா அவங்க கூட ஒரு சீட்டுக்கு என்கிட்ட பணம் இருக்கு நம்ம குடுத்துடலாம் அப்படின்ட்டு தூரத்துல இருந்து ஜியாங் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறம் அவளுக்கு ஏதோ டவுட் வரும் பக்கத்துல வருவான். பக்கத்துல வந்து அவனை பார்த்துட்டு நீ 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 அப்படின்னு சொல்லி தடுமாறிக்கிட்டு இருக்க. எதுக்கு தடுமாறுற நான் சொன்னேன்ல இவனோட முகத்தோற்றம் வேற அப்படின்ட்டு வேணு சொன்னதும் ஆமா நீ நீ அந்த நோயாளி தானே உன் தோல் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்தை தொட்டு பார்த்துட்டு இருக்க. அவனும் அமைதியாயிருக்க கையெடு முதல்ல அப்படின்ட்டு வென் அவளோட கையில அடிப்பான். ஏ நான் உன் கண்ணத்தை தொடுறப்ப மட்டும் நீ வேகமா என்ன அடிக்க வந்த அவ தொடுறா நீயாட்டி அமைதியா இருக்க அப்படின்ட்டு வென் சாவ பார்த்து கேட்டதோ நீ ஒன்னும் அழகான பெண்மணி இல்லையே அப்படின்ட்டு சாவ் சொல்லுவான். நீங்க அப்புறம் பேசுங்க முதல்ல எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியாளர் வந்து கேட்டதும் குடு அப்படின்னு சொன்னதும் சாவு கொடுத்ததும் வென் வாங்கி அதை கொடுப்பான். என்னோட குரு ரொம்பவே பணக்காரர் அதனால இவருக்கு நல்ல உணவா கொண்டு வாங்க அப்படின்ட்டு அந்த பணியாளர் கிட்ட வென் சொன்னதும் அவன் அங்கிருந்து போயிட அந்த பணப்பைய கையில வச்ச மாதிரி சாவ் வென் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதோட அந்த எபிசோட முடிச்சிருவாங்க. இப்போ செங்லிங்க்கு தேல் கொடுக்கு சொர்க்க வாசல் அப்படிங்கிற ரெண்டு கொலகார படைகளோட ஆபத்து அவனை சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இதுல இருந்து அவன் எப்படி மீண்டு வரப்போறான் அதுக்கு ஜாவும் வெண்ணும் உதவி பண்ணுவாங்களா இதெல்லாம் நம்ம வரப்போற எப்பயில பாக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.